வணக்கம் இன்றைய அவசர உலகில் நிறைய பேர் முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களால் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு ஆரோக்கியம் இல்லாமல் காணப்படுகின்றனர் இதனால் உடல் வெளிர்தல் சோர்வு மற்றும் பலவீனம் ஏற்பட்டு எந்த வேலையிலும் நாட்டமில்லாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் இரத்த சோகை என்பது உடலில் ஹீமோகுளோபின் குறைபடுவது ஹீமோகுளோபின் என்பது திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லும் இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள இரும்பு சத்து நிறைந்த புரதமாகும் ஒருவரின் இரத்தத்தில் ஹீமோகுளோபினின் அளவு மிக குறைவு ஏற்படும் பொழுது இரத்த சோகை ஏற்படுகிறது இரும்பு சத்து நிறைந்த மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் அது நிரந்தரமான தீர்வு ஆகாது இந்த வீடியோவில் விலை மலிவான எளிதாக கிடைக்கக்கூடிய ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் ஐந்து படங்கள் பற்றி பார்ப்போம் முதலில் உலர்ந்த திராட்சை இரத்த சோகை உள்ளவர்கள் இதனை தினமும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு வந்தாலோ அல்லது இரவில் படுக்கும்போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் நீருடன் சேர்த்து உலர் திராட்சை உட்கொண்டு வந்தாலோ இரத்த அணுக்களின் அளவே அதிகரிக்கலாம் மேலும் ஆக்சிஜன் ரேடிகளை உறிஞ்சும் திறன் இதில் மூன்று மடங்கு அதிகம் நூறு கிராம் உலர்ந்த திராட்சையில் இருபத்தி மூணு சதவீதம் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது இரண்டாவது பேரிச்சை பேரிச்சையில் இரும்புச்சத்து அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகமாக கிடைக்கும் விட்டமின் மற்றும் மினரல் நிறைந்த இந்த பழம் நரம்பு தளர்ச்சியை போக்கும் இதில் உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு பற்களுக்கு நல்லது நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துவிடும் மூன்றாவது அத்திப்பழம் நமக்கு புத்துணர்ச்சியை தந்து நுரையீரலில் உள்ள அடைப்புகளை நீக்கும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கிவிடும் இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறது நூறு கிராம் மத்திப்பழத்தில் ரெண்டு மில்லிகிராம் இரும்புச்சத்தும் உள்ளது இரும்புச்சத்து நிறைந்திருப்பதால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும் நார்ச்சத்தும் நிறைந்திருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம் நான்காவது கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் புரதம் கொழுப்பு மற்றும் மாவு சத்துக்கள் சிறிதளவே இருந்தாலும் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் ஆகியவை அதிகமாக உள்ளன நூறு கிராம் கொய்யாவில் இருநூற்றி பத்து மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளது இரும்புச்சத்தை கிரகிக்க விட்டமின் சி மிகவும் அவசியம் நூறு கிராம் கொய்யாவில் பாயிண்ட் டூ செவன் மில்லிகிராம் இரும்புச்சத்தை நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் வலிமை பெறும் ஐந்தாவது தர்பூசணி தர்பூசணி புத்துணர்ச்சி தரும் பலம் மட்டுமல்ல வெயில் காலத்துக்கு ஏற்றதும் உடல் நலத்திற்கு சிறந்ததும் கூட இது உடலில் உள்ள வெப்பத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சரிசெய்யும் விட்டமின் ஏ தாதுக்கள் இரும்புச்சத்து நார்ச்சத்து ஆகியவை அதிகமாக உள்ளன எனவே இரத்த சோகை உள்ளவர்கள் ஸ்நாக்ஸ் என்ற பெயரில் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடாமல் இவற்றை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தாலே ஹீமோகுளோபின் எண்ணிக்கை தானாக உயர்ந்துவிடும் எந்த பழத்தையும் சாப்பிடுவதற்கு முன்னர் உப்பு தண்ணீரில் ஒரு மணி நேரமாவது ஊற வைத்து பிறகு சாதாரண நீரில் நன்றாக கழுவி சாப்பிட வேண்டும் இப்படி செய்வது பழத்தின் மேற்புறத்தில் உள்ள பூச்சிக்கொல்லி படிமங்களை நீக்கிவிடும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி